ஒலியின் எதிரொலிப்பு விதிகளை சொல்லு. விதி ஒண்ணு, படுகதி, எதிரொலிப்பு கதி, குத்துக்கோடாகி மூன்று ஒரே நேரத்துல அமையும். விதி ரெண்டு, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். சரியா சொன்ன காயத்ரி. இப்போ எதிரொலிப்பு விதியின் இரண்டாவது விதியை பார்ப்போம். அதாவது படுகோணமோ எதிரொலிப்பு கோணமோ சமம் என்பதை சோதனை செஞ்சு பார்க்கலாமா? சரி, செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு சார்ட், அடுத்ததா சமதள ஆடி, அடுத்ததா லேசர் லைட். காயத்ரி, இந்த நேர்கோட்டுல நீ இந்த சமதள ஆடியை வச்சு பிடிச்சுக்கோ. முதல்ல பாருங்க, இந்த வெள்ளை சார்ட்ல நானு ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கேன். அதுல 90 டிகிரிக்கு குத்துக்கோடும் வரைஞ்சிருக்கேன். அடுத்ததா பாகைமானியை பயன்படுத்தி சில கோணங்களையும் வரைஞ்சிருக்கேன். சரிதா? இப்போ சமதள கோட்டுல சமதள ஆடி வச்சு பிடி. இப்போ பாருங்க, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் என்பது சோதனை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த குத்துக்கோடுக்கு இந்த பக்கமா நான் 70 டிகிரியில அடிக்கிறேன். குத்துக்கோடுக்கு இந்த பக்கம் 70 டிகிரி அடிக்கிற ஒளியானது சமதள ஆடியில பட்டு, அடுத்ததா குத்துக்கோடுக்கு அந்த பக்கம் அதே 70 டிகிரியில வந்து படுது. அடுத்ததா 50 டிகிரியில நான் அடிக்கிறேன். பாருங்க, இங்கேயும் நான் 50 டிகிரி அடிக்கிறேன். குத்துக்கோடுக்கு அந்த பக்கம் அதே 50 டிகிரியில தான் அந்த ஒளியானது படுது. இது மூலமா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். படுகோணம்னா இங்க இருந்து லேசர் லைட் ஆனது ஒளி சென்று சமதள ஆடியில படுவதற்கு படுகோணம் எனவும், ஒளியானது சமதள ஆடியில பட்டு குத்துக்கோடு அந்த பக்கம் எதிரொலிக்கிறதுக்கு எதிரொலிப்பு கோணம்னு பெயர். இது மூலமா இங்க நான் படுகோணத்துல 70 டிகிரியில நான் அடிக்கிறேன். இப்ப பாருங்க, குத்துக்கோடு அந்த பக்கம் எதிரொலிப்பு கோணத்துல அதே 70 டிகிரியில ஒளியானது போய் படுது. இது மூலமா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் என்பதை இந்த சோதனை மூலமா தெரிஞ்சுக்கணும். உனக்கு புரிஞ்சுதா காயத்ரி? புரிஞ்சுக்கணும்.